ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்பூர். முட்டை தயிர் நெய் இல்லாமல் வெடி கேக் எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். செம டேஸ்ட்டாக இருக்கும். தள்ளு வண்டியில் விற்று பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்லேயே சும்ம சுலபமாக செய்திடலாம். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஆஃப் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மெஷரிங் கப் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதுலேயே எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பசும்பால் எடுத்துருக்கங்க. நீங்கள் எந்த பாலாவது எடுத்து பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் திக்கான பால். நெக்ஸ்ட்டு அந்த 1/4 கப் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுலேயே பாதி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் எதுக்குன்னா நல்லா ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக. அடுத்ததாக 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, குக்கிங் சோடா சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு, எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிக்கிச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா கிறிஸ்பியாக அந்த நம்ம முட்டை தயிரெலாம் சேர்க்காமல் செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் அந்த கிறிஸ்மஸ்க்கொசரம் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சிங்கை இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம இந்த அளவுகள் நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன அளவுகள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக மாவு பிசையும் போது சரியாக இருக்கும். கொஞ்சம் மாவு வந்து தலை தளந்தான் இருக்கும், பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வந்து 2 ஹவர்ஸ், 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் ஊறி. பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில், சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கையில் நினச்சிட்டு நம்ம உருண்டைகளை பிடிச்சி நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு பொறிச்சிக்கலாம். கை எதுக்கு தண்ணியில் நினைக்கிறோன்னா ஒட்டாமல் இருக்கும், பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 3 பாருங்கள் இந்த மாதிரி கையை நினைச்சிட்டு தண்ணியில் எடுத்து விட்டோன்னா ஒட்டாமல் ஒரு கையில் உருட்டி போகிறதுக்கு சரியாக இருக்கும். சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 2-3 பால்ஸ் போட்டதுக்கப்புறம் தண்ணியில் கை வச்சா போதும். ஒன்றுக்கும் தண்ணியில் கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் காய வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வேகமாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் போட்டு பொறிச்சிக்கலாம். நான் வந்து 1-7 உருண்டை போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டி விடலாம். அப்படியே கரண்டியில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெடிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வெடிச்சு வந்தாலே பர்ஃபெக்டான வெடி கேக்குன்னு அர்த்தங்க, செம்மையாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். நம்ம நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துடணும். நம்ம எடுக்கும் போது வந்து சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் 1-5 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் கிறிஸ்பி ஆகலைன்ட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறமா தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் செவந்ததுமே நீங்கள் வெளியே எடுத்துடலாம். என்னடா வசவசன்னு இருக்குது, இப்போ எடுத்தா நல்லா இருக்குமான்னு நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நல்லா அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா 1/2 ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். வெளியே மொறுமொறுன்ட்டு உள்ளே சாப்பிட்டா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், செகண்ட் பேட்சும் அதே போல் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான, சுவையான, ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக செய்து கொடுங்க, பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. முட்டை தயிர் நெய் இல்லாமல் சூப்பரான வெடி கேக் ரெடி பண்ணிட்டோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்க அளவுகள்லாம் போட்டு செய்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையான ரவா லட்டு எப்படி செய்தா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. நெய் வந்து மிதமான சூட்டில் மிதமாக காயணும். அதுலேயே நம்ம முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து வறுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் உலர் திராட்சை சேர்த்துட்டு லைட்டாக வறுக்கும் போதே பலூன் மாதிரி உப்பி வரும் திராட்சையெல்லாம். பாருங்கள், இந்த சமயத்தில் இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். பொடி ரவை தாங்க எடுத்திருக்கேன். ரவையை இதுள்ளே சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு வறுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும்.
அந்த நெய்யோடு சேர்த்து வறுக்கும் போது ரவை நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும். பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்திருக்கு, ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து இதுக்குள்ளே தேங்காய் திருவல் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவல் சேர்க்குறேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் வந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவுனதை சேர்த்துட்டு திரும்பவும் இதை 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். டோட்டலில் நம்ம ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் ரவையை நம்ம வறுத்துட்டு இருந்தோம்னா நம்ம ரவை லட்டு பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு வந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு கம்மியாக வறுத்தாலே போதும். இப்போ வந்து இதுக்குள்ளே 2 சிட்டிகளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய் வந்து அம்மியில் தட்டி வச்சுருக்கேன், நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதுள்ள சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. சால்ட் எதுக்கு சேர்த்தனா ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான். ஒரு 2 சிட்டிகளவுக்கு சேர்த்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கமகமன் வாசனையாக இப்பயே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் தான் எல்லாமே சேர்த்து வறுத்தது. 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு 1-3 நிமிஷம், அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம், அதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம், அவ்வளோதான். 5 மினிட்ஸில் நல்லா வறுபட்டு கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 2-3 முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்லேருந்து இறக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெதவெதப்பான பால் சேர்த்து நம்ம வந்து பெசரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெதவெதப்பான பால் சேர்த்து பெசரிக்கோங்க. உடனே நம்ம கை வைக்க முடியாது, ஏன்னா ரவை வந்து சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து தெளித்து இந்த மாதிரி பாருங்கள் பாதி போர்ஷன் அளவுக்கு தான் பிரித்து கலந்துருக்கேன். இப்போ வந்து உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் பிடிச்சிக்கலாம். மொத்த ரவைக்கும் பால் தெளித்து பெசரிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து பெசரிக்கோங்க. பால் சப்போஸ் நமக்கு நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் அந்த பாதி அளவுக்கு ரவை மீத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து பால் ஆறிடும், ரவையும் ஆறிடும். அப்போ வந்து பால் வந்து நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கலந்துக்கினீங்கன்னா சரியாக இருக்கும். அந்த ஆறின பாலையை சேர்த்து கலந்து விட வேண்டாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு போர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த ரவையும் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டு பால் வந்து நான் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை வந்து தெளித்து பெசரிக்கலாம். அதே போல் பால் வந்து அதிகமாக தேவைப்படாது, தெளித்து பேசுறதுனாலே போதும், உங்களுக்கு நல்ல உருண்டை பிடிக்க வந்துடும். பால் வந்து ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா சொத சொதனாயிடும், அதனால் பார்த்துட்டு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், எல்லா உருண்டைகளும் பிடிச்சாச்சு. சூப்பராக ரவா லட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஊற ஊற அடுத்த நாள் சாப்பிடும் போது ஊறி சூப்பராக இருக்கும். சாஃப்டான ஜூஸியான ரவா லட்டு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள் சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது, சத்தானது. குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் செய்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.